வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்முடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 7.2 ப்ளஸ் டூ ஜென்ரல் மேத்தமெட்டிக்ஸ் வேல்யூம் 2 எக்ஸசைஸ் 7.2 தேர்ட் சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ மைனஸ் 6x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கர்வில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை வந்து ஃபைண்ட் பண்ணணும். வேர் த நார்மல் இஸ் பேரலல் டு த லைன், அந்த கர்வில் இருக்கக்கூடிய நார்மல் எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னா இந்த லைனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்றதான் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லைனோட ஸ்லோப்பு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸ்லோப் அப்படின்னா ஸ்லோப் ஆஃப் த நார்மல், ஸ்லோப் ஆஃப் ஸ்லோப் அப்படின்னா எம்மு. இங்கே நார்மல் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால ஸ்லோப் ஆஃப் த நார்மலை கண்டுபிடிச்சி அதிலிருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த நார்மல் ஃபார்முலா மைனஸ் 1/m ஈக்குவல் டு, இப்போ இதனுடைய ஸ்லோப்புக்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் 1/1, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய். ஸோ மைனஸ் 1/m ஈக்குவல் டு மைனஸ் 1, ஸோ எம் ஈக்குவல் டு 1. மை டியர் ஸ்டூடெண்ட், எம் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட் மைனஸ் 1/m ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு சொல்கிறோம். மைனஸ் 1/m ஈக்குவல் டு மைனஸ் 1. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 1 மினிட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதில் மைனஸ் 1/m ஈக்குவல் டு மைனஸ் 1, இது கேன்சல் ஆகாது, ஸ்லோப் ஆஃப் த நார்மல். நெக்ஸ்ட் நாம் பார்க்குறது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட் அப்படின்னு சொல்கிறது எம். அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட் எம் அப்படின்னா இதனுடைய ரெசிப்ரோக்கல், அப்போ எம் ஈக்குவல் டு என்ன ஆகுனா மைனஸ் 1/-1 வரும், விச் இஸ் ஈக்குவல் டு 1. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சண்ட் எம் ஈக்குவல் டு மைனஸ் 1/m வரும். அப்போ மைனஸ் 1/m எம் ஈக்குவல் டு என்னவா மாறிடும் அப்படின்னா 1 வந்துடும், அப்போ எம் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து எதுக்கு பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கர்வுக்கு வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ dy/dx ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கியூ மைனஸ் 6x² ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 3, இந்த ஸ்லோப்புக்கு இது வந்து என்னென்னா பேரலல். அப்போ ஸ்லோப் அப்படின்னு சொல்கிறது dy/dx ஈக்குவல் டு 3x² மைனஸ் 12x ப்ளஸ் 1 அப்படின்றதா இந்த ஸ்லோப். அப்போ இந்த ஸ்லோப்பை இந்த ஸ்லோப்பை எப்படி இருக்குன்னா ஈக்குவல் அப்படின்றதான் கண்டிஷன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3x² மைனஸ் 12x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ 3x² மைனஸ் 12x இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ 3x² மைனஸ் 12x ஈக்குவல் டு 0, காமனாக 3x வெளியே எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு 0, 3x ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 0 வந்துடும் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு 4, இதுதான் இப்போது எக்ஸோட வேல்யூஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே நான் அந்த பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணிடுறேன். வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னோம்னா ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒய் ஈக்குவல் டு இங்கே இருக்கு பாருங்கள், இங்கேயும் 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0 வந்துடும், ஒன்லி 3 மட்டும் வரும். வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொன்னோம்னா, வென் எக்ஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொன்னோம்னா இங்கே 4³ ஒய் ஈக்குவல் டு 4³ மைனஸ் 6 × 4² ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 64 மைனஸ்
இது 16 வரும். 4 ஸ்கொயர்னா 16. 16 இன்ட்டு 6 96 ப்ளஸ் 7. ஸோ சிம்பிளிஃபையிங் வி கெட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் 25 அப்படின்றதான் இதனுடைய ரிசல்ட். இதை ஆட் பண்ணிங்கன்னா 71 வரும். என்ன போட்டுக்கலாம், மைனஸ் 96 ப்ளஸ் 71 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 25. தேர்ஃபார் த பாயிண்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். த பாயிண்ட்ஸ் ஆர் என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ 0 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 3 அண்டு 4, -25 மை டியர் ஸ்டூடெண்ட். இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் மை டியர் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய வீடியோவை பாருங்கள், பயன்பெறுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.